சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசியின் இரண்டாம் டோஸை போட்டுக்கொள்வதற்காக மக்கள் கூட்டம் ஆலை மோதுகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வெங்கடேசனம் கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், தற்போது இந்த கொரோனா தடுப்பூசியின் இரண்டாம் டோஸை செலுத்திக்கொள்வதற்காக மக்கள் கூட்டம் ஆலை மோது அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு வந்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். கொரோனா தொற்று தடுப்பதற்காக தடுப்பூசி செலுத்தும் பணியானது மத்திய அரசு அனுமதி அளித்து ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தடுப்பூசி தட்டுப்பாடு என்பது பல்வேறு மருத்துவமனைகள், அரசு, தனியார் மற்றும் மாநகராட்சி தடுப்பூசி மையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என அனைத்து இடங்களிலுமே தடுப்பூசி தட்டுப்பாடு இருப்பதாக, பொதுமக்கள் அந்த தடுப்பூசி செலுத்துவதற்காக மருத்துவமனைக்கு செல்வதும் அங்கே தடுப்பூசி இல்லை என்று திருப்பி செல்லக்கூடிய சூழ்நிலை பல்வேறு மருத்துவமனைகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது. பொதுமக்கள் தடுப்பூசி தட்டுப்பாடு இருப்பதால் ஏமாந்து அந்த மருத்துவமனையிலிருந்து திரும்பி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது தடுப்பூசி செலுத்துவதற்காக கோவேக்சின் இரண்டாம் தடுப்பூசி தவணை செலுத்துவதற்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் காலை முதலே 9 மணி முதல் இங்கே காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு தடுப்பூசி இன்னும் செலுத்தாமல் இந்த பகுதியில் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் ஏமாற்றத்துடன் இந்த பகுதியில் வெயிலும் பொருட்படுத்தாமல் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக நின்று வரிசையில் நின்று வருகிறார்கள். இந்த இவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக தற்போது மருத்துவமனையிடம் முறையிட்டும் கூட இன்னும் மருத்துவமனை சார்பிலிருந்து தடுப்பூசி செலுத்துவதற்கான எந்த விதமான தகவலுமே தற்போது வரை கொடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே தடுப்பூசி தட்டுப்பாடு வந்து தொடர்ச்சியாக இருக்கிறது. தடுப்பூசி விழிப்புணர்வு செய்வதற்கு அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விழிப்புணர்வை, அதே போல தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லாமல் வரக்கூடிய மக்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ராம்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. வெங்கடேஷ்.